சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கவுன்சிலரின் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேலத்தில் அதிமுக நிர்வாகி சண்முகம் கொலை செய்யப்பட்டிருந்தார். அது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவரது உறவினர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவரது உடலை வாங்க மறுத்து வந்த நிலையில் தற்பொழுது கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது கவுன்சிலரின் கணவர், அந்த கொலை வழக்கில் தொடர்புடைய கவுன்சிலரின் கணவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், வேற யார் மீதெல்லாம் வழக்கு பதியப்பட்டிருக்கு? இப்போ என்னென்ன விசாரணைகளை வந்து போலீசார் முன்னெடுத்துட்டு வராங்க? சேலம் மாநகர் சாதகாப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர் சண்முகம் நேற்று இரவு வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சந்தேகப்படக்கூடிய 6 பேரை வந்து போலீசார் வந்து கைது செய்து தொடர்ந்து காலையிலிருந்து விசாரணை செய்து வந்தார்கள். இந்த நிலையில் சண்முகத்தினுடைய உடல் சேலம் அரசு மோகன்குமார் மங்கள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் பிரேத பரிசோதனை வந்து செய்யப்பட்டது. ஆனால் உறவினர்கள் வந்து உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக அதே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வார்டு திமுக கவுன்சிலருடைய கணவர் சதீஷ் என்பவர் தான் இந்த கொலை செய்திருப்பதாக நம்புவதாகவும் அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். காவல்துறையும் வந்து தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணை செய்வதற்காக நீங்கள் உடலை பெற்றுச் செல்லுங்கள் என்று சமாதானம் செய்து வந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது திமுக பிரமுகரான சதீஷ் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது வரை வந்து முருகன், பாபு, மாது, சீனி, செல்வம் உள்ளிட்ட ஒரு 8 பேரை வந்து காவல்துறையினர் வந்து விசாரித்து வருகிறார்கள். மிக குறிப்பாக அதே பகுதியை சார்ந்த கவுன்சிலரின் கணவர் சதீஷ் என்பவரையும் வந்து காவல்துறையினர் வந்து தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.